ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு தரவை ஊராட்சிக்கு உட்பட்ட வைரவன்கோவில் கிராமத்தில் பிரதம மந்திரியின் உயிர்காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் 100% தன்னிறைவு விழாவினை மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமாவத் தலைமையில் 24/3/2022 அன்று நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு தரவை ஊராட்சிக்கு உட்பட்ட 19 கிராமங்களில் பிரதம மந்திரியின் உயிர்காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டங்களில் 100% தன்னிறைவு பெற்றுள்ளது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறுகையில், நமது மாவட்டத்தில் முன்னோடி வங்கியாக விளங்கும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன் உதாரணமாக விளங்கும் வகையில் தனது ராமநாதபுரம் கிளையை சார்ந்த சேவை பகுதியான இந்த பஞ்சாயத்தில் 19 கிராமங்களில் தகுதியான அனைத்து மக்களையும் பிரதம மந்திரியின் உயிர்காப்பீட்டு மற்றும் ஓய்வூதிய திட்டத்தில் 100% இணைந்து சாதனை படைத்துள்ளது. இன்சூரன்ஸு கீழே கட்டும். ஸோ இப்போது நம்ம லீடு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சொன்னாங்க, கேட்ட இந்த ஊரில் இந்த பகுதியில் 100% கவரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதை ரொம்ப சிறப்பு அச்சீவ்மெண்ட்டு. அண்ட் அவங்க அச்சீவ்மெண்ட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எல்லா வங்கி ஆஃபீஸர்ஸுக்கு, இந்த ஊருக்காரருக்கு, இந்த பொதுமக்களுக்கு நான் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை பின்பற்றி மாவட்டத்தில் உள்ள மற்ற வங்கிகளும் செயல்படும் பட்சத்தில் நமது ராமநாதபுரம் மாவட்டம் பிரதம மந்திரியின் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டங்களில் 100% தன்னிறைவு பெற்று முன்னேறும் மாவட்ட பட்டியலில் முதலிடம் வகிக்கும் என தெரிவித்தார். மேலும் பிரதம மந்திரியின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்பது 18 வயது முதல் 50 வயது உள்ள நபர்கள் ஆண்டிற்கு ₹330 மட்டும் செலுத்தி இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். மேலும் இத்திட்டத்தில் இயற்கையாக அல்லது எதிர்பாராத நிகழ்வு ஏதேனும் நிகழ்ந்துவிடும் பட்சத்தில் இறந்தவரின் குடும்பத்திற்கு தலா ₹2 லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படுகிறது. மற்றொரு பிரதம மந்திரியின் சுரக்ஷா பீமா யோஜனா என்பது 18 வயது முதல் 70 வயது உள்ள நபர்கள் ஆண்டிற்கு ₹12 மட்டும் செலுத்தி இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். மேலும் இது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியாகும். இத்திட்டத்தில் விபத்து காரணமாக ஏற்படும் இறப்பு அல்லது உடல் ஊனத்திற்கு எதிராக வழங்கப்படும் ஒரு காப்பீடு திட்டமாகும். இந்த காப்பீடு திட்டத்தின் கீழ் தனிநபர் இறப்பிற்கு ₹2 லட்சமும் உடல் ஊனத்திற்கு ₹1 லட்சமும் வழங்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இவ்விழாவில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முதன்மை மண்டல மேலாளர் ஸ்ரீராம், பாரத ரிசர்வ் வங்கி ராமநாதபுரம் மாவட்ட மேலாளர் மோகன்குமார், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கார்த்திகேயன், ராமநாதபுரம் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் நவாட் அருண்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக முகமது பாகர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.